Welcome to Food Pilgrims. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken gravy. இந்த chicken gravy க்கு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி 10 பல் பூண்டு 10 கிராம் இஞ்சி ஒரு 10 கருவேப்பிலை இலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்க்காதீங்க இந்த கிரேவிக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த பட்டை லவங்கம் எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் நான் மிக்சியில் கரகரான்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, பேஸ்ட் மாதிரி. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பாதி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோடய ரா ஸ்மெல் நல்லா போகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதாவது 10 பல் பூண்டு 10 கிராம் இஞ்சியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்து 1-2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதுக்கடுத்து நான் 1 தக்காளியை இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் நான் சேர்க்க போகிறேன். சிக்கன் இப்போ நம்ம சேர்க்கும் போது பிங்காக இருக்குது. அது நல்லா கொஞ்சம் ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு 5-7 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த கிரேவிக்கு அது கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கடுத்து மஞ்சள் தூள், அப்புறம் எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேறு எந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணல. இது நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் தான். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1-2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் தனியாக தூளும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் 3/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாமே இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறிடும். இந்த மசாலா வதக்கின பிறகு நான் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். 2 விசில் சிக்கன் கரெக்டாக வெந்துடும். அந்த மாதிரி 2 விசில் வச்சிங்கன்னா குக்கரில் இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கிரேவிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ 3 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு வேணால் இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா கிரேவியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா கலந்து வரணும். அது மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா உப்பும் செக் பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துலாம். அதுக்கு மேலே விசில் வைக்காதீங்க, சிக்கன் தனித்தனியாக ஆகிடும். அப்புறம் வெறும் எலும்பு தான் இருக்கும் கிரேவியில்.
இப்போ குக்கரை மூடிடலாம், ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம். நம்மளும் அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 5 நிமிஷம் கிரேவியை கொதிக்க விடணும். அப்போ தான் கிரேவி நல்லா சேர்ந்து வரும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு 5 நிமிஷம் கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசை, பிளெயின் ரைஸ், புலாவ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.